Hello friends, நம்ம இப்ப இந்த வீடியோல டீக்யூனா என்ன அதை பத்தி தான் பார்க்க போறோம். டீக்யூனா என்னன்னு பாத்தீங்கன்னா இதுமே லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். இதுல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா ஒரே எண்ட்ல தான் இன்செர்ஷன் நடக்கும், ஒரே எண்ட்ல தான் டெலிஷன் நடக்கும். அதுமாதிரி கியூல பாத்தீங்கன்னா ஒரு எண்ட்ல இன்செர்ஷனும் இன்னொரு எண்ட்ல டெலிஷனும் நடக்கும். பட் இந்த டீக்யூல எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா சேம் போத் ரெண்டு சைடுமே நம்ம இன்செர்ஷனும் பண்ண முடியும், டெலிஷனும் பண்ண முடியும். ஸோ இதுதான் டீக்யூவோட பர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிளாக இதில் இப்போ இதுதான் டீக்யூ. இந்த டீக்யூவில் பாருங்களேன் ரெண்டு சைடுமே இன்சர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது, ரெண்டு சைடுமே டெலிஷன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபைவ் எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்னு ஃபைவ் எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கு. இப்போ நம்ம இந்த எலமெண்ட்ஸை டெலிஷன் பண்ணோன்னா நம்ம இப்போ ஃபைவ்லேருந்து டெலிஷன் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஒன்லேருந்தும் டெலிஷன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் டீக்யூ. அதேமாதிரி இன்சர்ட் பண்ணுறதும் நம்ம இந்த ஜீரோ இருக்குது பார்த்திங்களா, ஜீரோவிலையும் இன்சர்ட் பண்ணலாம், ஃபோர்லேயும் இன்சர்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிக்யூ கேன் பி யூஸ்டு போத் அஸ் ஸ்டாக் அண்டு கியூ. ஸோ நம்ம வந்து இந்த டிக்யூ வந்து ஸ்டாக்காகவும் யூஸ் பண்ண முடியும், கியூவாகவும் யூஸ் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன் இதில் எக்ஸாம்பிளில். ஸோ இதில் வந்து ஒரே எண்டில் வந்து இன்சர்ஷனும் டெலிஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன நடக்கும், நம்ம ஒரு எண்டில் இன்ஸ்டேஷன் கொடுக்கும்போது அதே எண்ட்லேயே டெலிஷன் பண்ணும்போது நமக்கு ஸ்டாக்காக தானே ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம ஜீரோலேருந்து இப்போ எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு வரோம். ஆட் பண்ணிட்டு வரும்போது ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்னு ஆட் பண்ணிட்டோம். இப்போ அதை டெலிஷன் பண்ணும்போது என்ன நடக்கும், லாஸ்ட்டாக எந்த எலமெண்ட் இருக்கோ அந்த எலமெண்ட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு டெலிஷன் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஸ்டாக்காக ஒர்க் ஆகுறது. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், கியூஆ எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்டில் இன்ஸ்டேஷனும் இன்னொரு எண்டில் டெலிஷனும் நடக்கும். இப்போ பாருங்கள் இதில் இந்த எண்டில் வந்து இன்செர்ஷன் நடக்குதா, அடுத்த எண்டில் டெலிஷன் நடக்குது. இந்த டிக்யூவுமே நம்ம நார்மல் கியூ மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இந்த டிக்யூ வந்து நம்ம ரெண்டு டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இன்புட் ரெஸ்ட்ரிக்டட் கியூ, இன்னொன்று வந்து அவுட்புட் ரெஸ்ட்ரிக்டட் கியூ. இந்த இன்புட் ரெஸ்ட்ரிக்டட் கியூ அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இன்புட்டுக்கு மட்டும் இருக்கும், அவுட்புட்டுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்காது, இன்புட்டுக்கு மட்டும் இருக்கும். நம்ம வந்து ஒரு எண்டில் தான் இன்புட் கொடுக்க முடியும், அவுட்புட் ஆனால் ரெண்டு எண்ணிலுமே எடுத்துக்கலாம். அதாவது இன்செர்ஷன் ஒரு எண்டில் பண்ணலாம், டெலிஷன் வந்து ரெண்டு எண்ணிலையுமே பண்ணலாம். ஸோ இதுதான் இன்புட் ரெஸ்ட்ரிக்டட் கியூ. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவுட்புட் ரெஸ்ட்ரிக்டட் கியூ. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்செர்ஷன் வந்து ரெண்டு எண்டில் பண்ணலாம், டெலிஷன் வந்து ஒரு எண்டில் தான் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் அவுட்புட் ரெஸ்ட்ரிக்டட் கியூ. இதில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதில் பாருங்கள் ரெண்டு எண்டிலுமே இன்புட் வருது, ஆனால் டெலிஷன் வந்து ஒரு எண்டில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் அவுட்புட் ரெஸ்ட்ரிக்டட் கியூ. அடுத்ததான் இந்த டிக்யூவோட ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அவங்க இதில் பேசிக்காக ஒரு ஃபோர் ஆப்ரேஷன்ஸ் தான் இருக்குது. அடுத்ததான் இந்த கியூவோட ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஒருத்தனை பாருங்களேன், இன்செர்ட் அட்டு ஃப்ரெண்டு. இப்போ இந்த டிக்யூவோட ஃப்ரெண்டு இதற்கு பார்த்தீங்களா, இதில் பாருங்கள் ஜீரோங்கிற அட்ரஸுக்கு பார்த்தீங்களா அதுதான் ஃப்ரெண்டு, ஃபோருங்கிறது ரியரு. ஸோ நம்ம இப்போ அந்த ஃப்ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா ஜீரோ, அதுலேயும் எலமெண்ட் ஆட் பண்ணலாம். அடுத்ததாக பாருங்களேன் இன்சர்ட் அட்டு ரியர், அந்த ஃபோர் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயும் நம்ம எலமெண்ட் ஆட் பண்ணலாம். போத் ரெண்டு சைட்லையுமே ஆட் பண்ண முடியும். அடுத்ததாக பாருங்கள் டெலிஷன் ஃப்ரம் எண்டு, டெலிஷன் ஃப்ரம் ரியர். இதில் பாருங்களேன் நம்ம இப்போ இந்த ஜீரோவில் ஆட் பண்ண எலமெண்ட்டையும் நம்மளால் டெலிட் பண்ண முடியும், அந்த ஃபோரில் ஆட் பண்ண எலமெண்ட்டையும் டெலிட் பண்ண முடியும். இதுக்கு வந்து நம்ம இந்த ஜீரோவை டெலிட் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபோரை டெலிட் பண்ண முடியும், ஃபோரை டெலிட் பண்ணதுக்கப்புறம் தான் ஜீரோவை டெலிட் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. நம்ம போத்து ரியர் அண்டு ஃப்ரெண்டு ரெண்டுத்துலேயுமே நம்ம இன்செர்ட்டும் பண்ண முடியும், டெலிஷனும் பண்ண முடியும். அடுத்ததாக பாருங்கண்ணே இஸ் ஃபுல் இஸ் எம்டி, இந்த ரெண்டு ஆப்ரேஷன்ஸும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டிக்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டிக்யூ வந்து ஃபுல்லாக இருக்கா இல்லை எம்டியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ரெண்டு ஆப்ரேஷன்ஸும் மெயினாக யூஸ் ஆகுது. நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து டிக்யூ பற்றி பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.